ஹாய் ஹலோ கைஸ், நான் தான் உங்க அஷ்ரஃப். ஸோ இன்றைக்கி நம்ம பிக் பாஸ் ஷோ வந்து வேறு லெவலாக போச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் போச்சு. அது இல்லாமல் நிறைய கேள்விகள் வந்து அவங்களுக்குள்ளேயே கேட்டுக்கிட்டாங்க, அது அவங்க மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி பிக் பாஸ் வந்து வேறு லெவலான ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருந்தாரு. ஸோ இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னா, ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ராஜுவும் பிரியங்காவும் அப்படியே டைனிங்கில் வந்து படுத்த மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. டே, நம்ம ரெண்டு பேர் வெளியில் வந்து இந்த நெருப்பு வந்து ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்கான், நம்ம ரெண்டு பேர்த்தையே டார்கெட் வைக்கிற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது அப்படின்னு சொல்லி பிரியங்கா சொல்லிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் யாரை நம்பணும், யார் இது பண்ணுறோன்னு கூட தெரியாது. என்ன என்னென்னமோ நடக்குது, ஏதோ நம்ம சண்டை போட்டதுனால்தான் அவங்க பேசிக்கிறாங்களோ கோச்சுக்கிறாங்களோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி ராஜு கூட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நெருப்பு வந்து ராஜுக்கிட்டையும் பிரியங்காக்கிட்டையும் கேட்குறாங்க, உங்களை யார் கேமை விட்டு தர சொன்னது, ஏன்டா நீ கேம் விளாட்ல, கேம் விளாண்டுருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து ராஜு முடிஞ்சளவு வந்து டே நான் சொல்கிறத கேளு அப்படின்றாரு. அதுக்கு வந்து ரொம்பவே கோபமாக வந்து நம்ம நெருப்பு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன்னை யார் கேம் விட சொன்னது, என்னையே சொன்னீங்கல்ல, நான் வந்து இது விளையாட தகுதி இல்லாதவன் தானே நீ வெளியமிச்சிங்க அப்படின்னு சொன்னேன். நம்ம ராஜு வந்து நெருப்பு சொன்னதை வந்து சீரியஸாகவே எடுத்துக்காம அப்படியே வந்து விளையாட்டுத்தனமாக வெடி, ஃபஸ்ட்டு தோத்தவங்களும் அதில் பேசக்கூடாது, ஃபஸ்ட்டு நீ தோத்துட்டேங்கிற ஒரு இதில் வந்து நீங்கள் என்னை நீ வந்து என்னையே சொல்லிட்டு இருக்கியா, உன்னையோட நான் தாண்டா பேசுகிறேன், நான் மூணாவதாக தாண்டா தோத்தேன், விட்டு கொடுத்தலாம் நான் ஒன்றுமே போலடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபன் கிரியேட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாரு. ஸோ வந்து நெருப்போட ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து பிரியங்கா இல்லைனா வந்து ராஜு ரெண்டு பேர்த்தில் யாராச்சும் ஒருத்தர் கண்டிப்பாக அந்த டிக்கெட் எடுத்திருந்தாங்கன்னா அவங்க சப்போர்ட்டர் நம்மளுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கொடுத்துருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நெருப்போட ஒரு குறிக்கோள். அந்த நெக்ஸ்ட் அப்படியே போய் பார்த்தா நெருப்பும் தாமரையும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, தாமரை வந்து நெருப்பிட்ட சொல்லிட்டுருக்காங்க, இந்த மாதிரி வந்து பிரியங்கா பார்த்தாவே பாவமாக இருக்குதுரா, அது ஒரு மாதிரி மூஞ்சி தொங்கப்பட்ட மாதிரியே இருக்குது, எனக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது, ஆனால் வந்து பார்க்குறதெல்லாம் பாவமாக பார்த்தாலும் விஷமாக இருக்கா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அவர்கிட்ட பேசலாமா வேணாமா அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்தன் வந்து தாமரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நெருப்புக்கிட்ட வந்து நிறையா ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா, டே இந்த கேம் எப்படி விளாடணும்னு தெரில, ஆனால் கடைசி வரைக்கும் யார் போவாங்க அப்படின்னு தெரில, இந்த மூணு பேர்த்தில் அதாவது சஞ்சய் அமீர் ரெண்டு சிபி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து நாளைத்து டாஸ்கில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. நெருப்பு வந்து அவரோட ஃபுல் ஸ்ட்ராட்டஜி அதில் காமிச்சிட்டு இருந்தார். அவருக்கு ஒரு வெறி தான் என்ன அப்படின்னா, நெருப்புக்கு ஒரே ஒரு ஒரு வெறி என்ன அப்படின்னா, சிபி வந்து இந்த கேமில் அந்த டிக்கெட்டு ஃபைனல் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரே ஒரு வெறி மட்டும்தான் நெருப்பு. ஸோ அதனால் அவர் உள்ள பூந்து என்னென்ன அலசணுமோ எல்லாத்தையும் அலசிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் காலையில் வந்து டாஸ்க் ஆரம்பிக்குது. ஸோ காலையில் டாஸ்க் அது என்ன அப்படின்னா, மூணு பிளேயர்ஸ்க்கும் அதாவது மூணு பேர் விளாடுறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு மூணு கட்டமும் தனித்தனியாக போட்டிருக்கோம். மிச்சம் அதாவது கேம் விளாடாதவங்க மிச்சம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்களும் விளாடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ அது என்ன கேம் அப்படின்னா, இவங்க வந்து கேட்குற அதாவது ஹவுஸ்மேட்ஸாக இருந்தாலும் சரி, விளையாடுறவங்க இருந்தாலும் சரி, ரெண்டு பேர்த்தில் யார் கேள்விக்கு சமமாக ஆன்சர் பண்ணுறாங்களோ, அதாவது இந்த கேள்வி கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஞ்சு பேர் கிளிக் அங்கே அதிகமாக வந்துருச்சு, இவங்களும் கரெக்டாக காமிச்சிட்டாங்கன்னா இவங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி வரலாம். அதாவது சஞ்சீவாக இருந்தாலும் சரி, சிபியாக இருந்தாலும் சரி, அமீராக இருந்தாலும் சரி, மூணு பேரில் ஒரு ஆள் வந்து இப்போது எக்ஸாம்பிள் எப்படின்னா, சஞ்சீவ் இப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து நம்ம நிரூப்பு தாமரை பாவனி அண்ட் பிரியங்கா அண்ட் ராஜு இவங்க எல்லாருமே வந்து இவ வந்து ரெட் லைட் காமிச்சது, அவங்களும் ரெட் லைட் காமிச்சிட்டாங்கன்னா சஞ்சீவ் ஒரு ஸ்டெப் முன்னாடி வரலாம், அப்படி இல்லைனா அதே ஸ்டெப்பில் அப்படியே நிற்கணும். ஸோ அந்த மாதிரி கேம் ஸ்டார்ட் ஆகுது. நிறைய கேள்வி கேட்டாங்க, இதில் முக்கியமான கேள்வி என்னென்னா அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி நிருப்பு வந்து சஞ்சீவ்கிட்ட என்ன கேட்குறாரு அப்படின்னா, சிபி வந்து ஒன்றுமே விளையாட தெரியாமல் இவ்வளோ தூரம் வந்தது வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உண்மையா இல்லையா அப்படின்றது நினைக்கிறாரு. அதுக்கு வந்து நம்ம சஞ்சீவ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெட் லைட் காமிக்கிறாங்க. அதே மாதிரி எல்லாருமே இல்லை அப்படின்னு ரெட் லைட் காமிச்சு, நெருப்பு தவிர எல்லாருமே இல்லை அப்படின்னு ரெட் லைட் காமிச்சோடனே சஞ்சீவ் முன்னாடி வர்றாரு. அதே மாதிரி செகண்ட் கேள்வி வந்து தாமரை வந்து சிபிகிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி குரூப்பாக பேசி தான் நீ முடிவெடுக்கிறியா அப்படின்னே, அதுக்கு வந்து சிபி இல்லைன்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி எல்லாருமே இல்லை அப்படின்னு நம்புக்கிறாங்க, சிபி வந்து முன்னாடி வந்துடுறாரு. அந்த அமீர்கிட்ட பாவனை என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அபிநயோட பிரச்சனையில் வந்து பாவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணினியா அந்த அமீர்கிட்ட வந்து பாவனை என்ன கேட்குறாங்கன்னா, அபிநய பிரச்சனை வந்து நீ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணினியா பாவனியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து நிறைய பேர் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தான், அந்த ஆப்ஷன் இல்லை பிக் பாஸ், ராஜு அப்படி தான் சொன்னார், அந்த ஆப்ஷன் இல்லை பிக் பாஸ் இருந்து தான் நான் அதை கிளிக் பண்ணிவிடுப்பேன், ஆக மொத்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜு கிளிக் பண்ணுறாரு. ராஜு வந்து பாவனிட்டு சொல்கிறார், இந்த கேள்வியில் கேட்கக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க, நீ ஏன் கேட்குற அப்படின்னா, இட்ஸ் மை விஷ், இது என்னோடய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு பாவனிக்கு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அமீர் வந்து இல்லை அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே இல்லைன்னு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ பாவனி முத கொண்டு பாவனியை பொறுத்தளவுக்கும் அமீர் வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தான் இந்த ஷோவில், அதாவது இந்த ப்ரோக்ராம் போக போக தெரிஞ்சுது. ஆனால் ப்ரோமோவை பார்த்துட்டு ஒரு வேளை பாவனிக்கு அமீருக்கும் ஏதாவது சண்டை கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைட்டிலெல்லாம் மாற்றி மாற்றி போட்டோம், அன்பை முறித்த அமீர் அப்படி இப்படின்ட்டு. ஸோ ப்ரோமோவை பார்த்து முழுசாக முடிவெடுக்கக்கூடாதுன்னு இப்போ தான் தெரிஞ்சுது.
பிக் பாஸ் வந்து 90 நாள் ஆயிடுச்சு, நம்மளுக்கு இப்போ தான் புரியுது என்ன அப்படின்ட்டு. ஸோ அந்தன் வந்து அமீரும் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, அது பதிலாக ஸ்டெப் பை ஸ்டெப் கேள்விகள் நிறையா கேட்டுட்ருக்காங்க. அந்த கேள்விக்கு நடுவில் இன்னொரு கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சஞ்சய் கிட்ட வந்து என்ன கேட்குறாங்க பிரியங்கா அப்படின்னா, நீங்கள் வந்து வேறு யாராச்சும், அதாவது நீங்கள் வந்து பாதியிலே வந்திருக்கீங்க இப்போது வைல்ட் கார்டு என்ட்ரியில், வைல்ட் கார்டு என்ட்ரியில் வந்து இவங்க கூட நம்ம ஜாயினிங் பண்ணிக்கிட்டால் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நினச்சி தானே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னோடனே சஞ்சீவ் ஆமான்னு சொல்கிறாரு. அதே மாதிரி நிறைய பேர் ஆமான்னு சொல்கிறாங்க, சஞ்சீவ் முன்னாடி வராரு. அதே மாதிரி அமீர்ட்டும் கேட்குற கேள்வி எல்லாருமே சொல்லிட்டு எல்லாருமே ஸ்டெப் பை ஸ்டெப் முன்னாடி வந்துட்டுருக்காரு. அமீர்ட்ட முக்கியமான விஷயம் பிரியங்கா என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீ வைல்ட் கார்டு என்ட்ரியாக வந்து பாவனியை வச்சு நீ யூஸ் பண்ணி உன்னோட ஸ்ட்ராட்டஜியோடு நீ விளாடுற அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைக்கிறாங்க, ஆமாவா இல்லையான்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து அமீர் வந்து கொஞ்சம் யோசிச்சு ஆமான்னு கிளிக் பண்ணோம், எல்லோரும் ஆமான்னு கிளிக் பண்ணுறாங்க. அமீர் முன்னாடி வந்து ஜெயிக்கிறாரு. ஸோ வந்து இன்றைக்கி ஃபுல்லாக இந்த டாஸ்க்கு மொத்தமாக எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, வந்து ஒன்று சிபி இல்லைனா சஞ்சீவ் ஜெயிப்பார் அப்படி தான் நினச்சோம். ஆனால் வந்து அப்படியே சீனில் ட்விஸ்ட்டு மாதிரி எப்படியே வந்து என்ன அப்படின்னா, அமீரும் சிபி ரெண்டு பேரும் ஜெயித்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு இருந்தக்கூடிய விஷயந்தான். அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்க இதில் வந்து அமீர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, சி இஸ் அ கிளவர்ஸ்ட் கேர்ள், இவளெல்லாம் வாட்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லி பாவனியை சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பிரியங்காவும் அப்படி நான் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்க. கூப்பிட்டு வந்து எல்லாம் உட்காந்துட்ருக்கப்போ சாப்பாடு நேரம் ஆகுது. ஸோ எல்லாம் சாப்பிட்ருக்க நடுவில் வந்து பிரியங்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவள் பேசுனா பேசணும், நான்லாம் பேச மாட்டேன், நான் எதுக்கு அவட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து தாமரைக்கு வயிறு வலி அப்படின்னு சொல்கிறப்போ, பிரியங்கா வந்து இருக்கிற பாசம் தாமரை மேலே பாசம் இருக்குது பிரியங்காவுக்கு இல்லைன்னு சொல்ல, ஆனால் வந்து டைரெக்டாக பேசினா எதாவது பிரச்சனையாகும்ப்பா வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து சிபி கிட்ட சொல்லி, சிபி தேங்காய் சாப்பிடு சிபி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு, சிபி இதெல்லாம் பழைய படத்தில் பார்த்த மாதிரி இருக்குது, நீங்கள் சொல்லி நான் செய்கிறது, நான் சொல்லி நீங்கள் செய்கிறது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்தன் வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம அமீர் வந்து ராஜுக்கிட்ட என்ன கேட்குறாரு அப்படின்னா, நீ வந்து யாருக்காக விட்டு கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அது வந்து கொஸ்டின் வந்துருந்தேன் நான் மறந்துட்டேன். ஸோ வந்து அமீர் வந்து கேட்குறாரு ராஜுக்கிட்ட, நீ யாருக்காக விட்டு கொடுத்து கேம் விளாட்ற அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ராஜு வந்து நாளாக யாருக்காக விட்டு கொடுக்கல, நான் இப்போ விளாட்ற கேம் நல்லா தான் இருக்குது அப்படின்னே அமீர் என்ன சொல்கிறேன், நீ எனக்காக விட்டு கொடுத்தியா அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. அது ராஜு தம்பி அப்போல்லாம் இல்லவே இல்லை தம்பி, நீ அந்த மாதிரிலாம் நினச்சி நீ கேம் விளாடாத, நான் வந்து இந்த கேமில் வந்து இது வேணும்னுக்கெல்லாம் தூக்கலை, எனக்கு நான் எனக்கு தெரியாதனமாக ஒரு முட்டையை நான் எக்ஸ்ட்ரா உடச்சிட்டேன், அதனால தான் நான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் இது முழுக்க முழுக்க நிரூப் வந்து தூண்டுதலின் பேர் தான் இது பண்ணிகிட்ருக்கிறேன். நிரூப் தனியாக கூட்டிகிட்டு வந்து, டி எப்படியாச்சும் கேம் விளாண்டுறா, ஜெயிச்சிட்றா, டிக்கெட் எடுத்துட்றா, சிபி எடுக்கக்கூடாதுரா அப்படின்ற ஒரு குட்டு அப்படியே கட்டுக்கோப்பாலேயே வந்து ரொம்பவே வந்து அமீரை ப்ரெஷர் பண்ணிருந்தாரு. எதுக்காக அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்ருக்கப்போ முன்னாடியே தெரியும் நிரூப்புக்கும் சிபிக்கும் நம்ம இருக்குது, அந்த ரேங்கிங் கேம்லேருந்து வந்து சிபி மேலே ஒரு கண்ணு நிரூபிச்சிட்டாரு. ஸோ நிரூப்போட ஸ்ட்ராட்டஜி படி சிபியாச்சும் ஜெயிக்காமல் இருக்கணும், அமீர் வந்து ஜெயிக்கணும் அப்படின்ட்டு தான். அதுக்கப்புறம் வந்து தாமரை பாவனி என்ற நிரூப் மூணு பேர் உட்காந்து பேசுகிறாங்க. மூணு பேர் உட்காந்து பேசுகிறப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நிரூப் வந்து அவரோட கேம் ஸ்டடிஸ் சொல்கிறாரு. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, நானே எனக்குள்ளே வந்து மைண்ட் பிளான் பண்ணணும் போட்டு வச்சுருக்கேன், இது இது இப்படி இது இது இப்படி நடந்தால் இப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, நிரூப்பு தாமரை பேச எக்ஸ்ட்ரா வந்து பாவனையும் ஜாயின் பண்ணிக்கிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ராஜு வந்து டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட அவன் வீரத்தை காமிக்கணும்னு இல்லை, நாலு பசங்க நாலு பேர் இருக்காங்களா அவங்கக்கிட்ட வீரத்தை காமிக்கலாமே, யார் லோயஸ்ட் கண்டஸ்டன்ஸோ அவங்களது போட்டு உடச்சி அவங்கள அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நாலு பேர் அவங்களுக்குள்ளேயே விளாண்டுக்குவாங்களா விட்டு கொடுத்து, இது எனக்கே ஒரு மாதிரி சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நிரூப்பிட்ட சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கு நிரூப் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது இவனுக்கு நாலு பேருக்குள்ளேயே ஜெயிச்சுக்கிட்டு இவனுக்கு நாலு பேர் வந்து ஏதாவது ஒரு முடிவு எடுத்துவாங்க, அதுதான் இவங்க பிளான் பண்ணுறது, இல்லைனா நீ அவனுங்க எதுக்கு என்னையும் வந்து எலிமினேட் பண்ணுறது, அதாவது இவங்க நாலு பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு ரெண்டு பேர்த்த ஜெயிக்க வைக்கணும், ரெண்டு பேர்த்த ஜெயித்து ரெண்டு பேர் எலிமினேட் பண்ணால் அந்த ரெண்டு பேர்த்தில் யார் ஒருத்தர் ஜெயிக்கிறாங்களோ அவங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பிளானில் தான் இவங்கெல்லாம் அஞ்சு பேர் போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிரூப் சொல்கிறாரு. ஸோ நிரூப் சொன்னதில் வந்து என்ன அப்படின்னா, நான் மொதல் சொல்கிறேன் இவங்க திருப்பி திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, நிரூப் சொல்கிறது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஸ்ட்ராட்டஜியான கேம் தான் விளாண்டுட்டுருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ராஜு வேறு தாமரை கிட்டே பேசினாங்க. ராஜு என்ன தாமரை கிட்டே பேசினா, அங்கே பாரு இந்த மாதிரி நான் இந்த வீட்டில் அனாதையாக இருக்கேன் அந்த மாதிரிலாம் இருக்கேன், நீ பாட்டுக்கு மூளை மூலையில் உட்காந்துருந்தா எவனும் உங்ககிட்ட இறங்கி பேச மாட்டானு, நீ வந்து முன்ன மாதிரி நீ பேசிகிட்டு இருந்தால் அதை இறங்கி பேசுவானுங்க அப்படின்னோடனே நம்ம தாமரைனா, நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே நினைக்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ராஜு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன்னையை பிடிச்சி போனனால இந்நேரம் நான் உன்னை அரைஞ்சிருக்கலாம், எங்களால் அறைய முடியாது, அதனால தான் நான் பேசாமல் இருக்கேன், நீ வந்து எதுவுமே நினைக்கல, இல்லை நீ எங்கள் மேலே தப்பாக எடுத்துக்கல, இல்லை எடுத்துக்கல அப்படின்னா சரி போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்றாரு. அதுக்கப்புறம் நெருப்பிட்ட வேற போய் நம்ம தாமரை போய் வேற பேசுகிறாங்க என்ன அப்படின்னா, நீ ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜியோடு தான் விளாண்டுட்டுருக்காங்க, எனக்கு வந்து பிரியங்கா மேலே பாசம் இருக்குது இல்லைன்னா சொல்லலை,
இருந்தாலும் அவகிட்ட பேசுறது கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் ராஜு வந்து பிரியங்கா கிட்ட கேட்கறாங்க, ஏங்க முன்ன வந்து பேசிக்குவீங்க, அப்புறமேட்டு கொஞ்சிக்குவீங்க, அதுக்கப்புறம் சண்டை போட்டுக்குவீங்க, ஹூ ஹான்லாம் சண்டை போட்டுக்குவீங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் தாமரை உங்கள் சாப்பாடு சூப்பராக இருக்குன்னா கட்டி பிடிப்பீங்க, இது என்னங்க இப்போ பேசுறதுல என்ன உங்களுக்கு இதாக இருக்குது அப்படின்னா, அதுக்கு பிரியங்கா என்ன சொல்கிறாங்க, இல்லை எனக்கு பிடிச்சவங்க வந்து நான் பேசாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னா நான் ஒதுங்கிக்கிறேன், அவங்க நல்லா இருக்குன்னா நான் ஒதுங்கிக்கிறேன், இல்லைன்னா சொல்ல நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன்ல, இல்லை நான் வீட்டு விட்டு வெளியில் போனதுக்கப்புறம் நான் சாரி சொல்லி நான் பேசிக்கிறேன், அது வரைக்கும் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கேமரா முன்னாடி வந்து அவள் இது எனக்கு இது கொடுத்தா தான் நான் சாக்லேட் கொடுப்பேன், அவள் பேசினா தான் நான் பேசுவேன், நானும் போய் வாண்டடாக பேச மாட்டேன், அவன் வந்து சாரி கிட்டு ஹக் பண்ணால் நானும் ஹக் பண்ணி பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா சொல்கிறாங்க. இதில் எது நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமே பொருள். ஸோ இன்னித்து வரைக்கும் இன்றைக்கி இன்னித்து நடந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜியோட சூப்பராக எடுத்துகிட்டு போனாங்க. அது மட்டும் இல்லை, நாளைக்கு யார் வந்து இந்த டிக்கெட் டு ஃபினாலி வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தேகமாகவே இருக்குது. நாளைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு அளவுக்கு உன் அம்மீர் இல்லைன்னா சிபி ரெண்டு பேர்த்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு சிபி ஜெயிச்சா, இன்கேஸ் வந்து சிபி வந்து ஜெயிப்பார் அப்படின்னு இருக்கு, இன்கேஸ் வந்து அமீர் ஜெயிச்சா நிரூப் ரொம்ப சந்தோஷப்படுவார், அதே வந்து சிபி ஜெயிச்சா நிரூபுக்கு வந்து மூஞ்சியாக இருக்காது, அடுத்து அவரோட கேம் பிளான் எப்படி போகும் அப்படின்னு தெரில. ஸோ அது வரைக்கும் நாளைக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இன்னித்து நடந்த ஷோவோட உங்கள் கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் உங்கள் ரெண்டு வந்து விடைபெறுது, உங்கள் அஷ்டம், பாய்.